Hi guys, I'm Suganesh from Sugus Dog Artistry, SDA. So, we are going to talk about the video about a dog basic obedience and train. So, if you train a dog basic obedience, first thing you do is puppy engagement. Puppy engagement is nothing but the dog has to give undivided attention for at least 2 to 5 minutes. So, on the puppy engagement, we are going to talk about the first video. First, puppy engagement, we are going to explain how to do it. பப்பி எங்கேஜ்மெண்ட்லாம் என்னென்னா, நீங்கள் எந்த டைரெக்ஷனில் மூவ் பண்ணாலும் பப்பி வந்து உங்கள் கூடவே இருக்கிறதுக்காக உங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஃபஸ்ட் நான் பப்பி எங்கேஜ்மெண்ட்னால் என்னென்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ பப்பி எங்கேஜ்மெண்ட்னால் என்னென்னா, டாக் நீங்கள் எந்த பக்கம் மூவ் பண்ணிட்டு போயிட்டே இருந்தாலும் டாக் வந்து உங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ நீங்கள் விச் எவர் டைரெக்ஷன் நீங்கள் மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்களோ அந்த டைரெக்ஷன்லாம் டாக் உங்களை க்ளோஸாக ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ அதை எப்படி பண்ணணும்னா, பிஃபோர் ஃபீடிங் ஜஸ்ட் டேக் டாக் என்ன ஃபீட் பண்ணுவீங்களோ அந்த ஃபீடிங் கொஞ்சம் கையில் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு டாகுக்கு வந்து ஃபஸ்ட் இனிஷியலாக 2-3 ட்ரிட்ஸ் கொடுங்க. கொடுத்துட்டே இருக்கும்போது ஜஸ்ட் ஒரு 2 ஸ்டெப்ஸ் பேக்வேர்ட் மூவ் பண்ணுங்கள். நீங்கள் பேக்வேர்ட் மூவ் பண்ணும்போது டாக் என்ன பண்ணுவோம், அந்த ட்ரீட்டை வாங்குறதுக்காக டுவர்ட்ஸ் உங்கள்கிட்ட மூவ் பண்ணி வரும். ஸோ உங்கள்கிட்ட டுவர்ட்ஸ் மூவ் பண்ணி வரது டாக் போடுற எஃபர்ட். ஸோ அந்த எஃபர்ட்டை நீங்கள் வந்து ப்ரைஸ் பண்ணி யூ ஸ்டார்ட் கிவிங் மல்டிபிள் ட்ரிட்ஸ். ஸோ அகைன் மல்டிபிள் ட்ரிட்ஸ் கொடுத்துட்டே இருக்கும்போது மூவ் டு யுவர் ரைட், மூவ் டு யுவர் லெஃப்ட். ஒவ்வொருத்தரும் நீங்கள் மூவ் பண்ணும்போது டாக் உங்கள்கிட்ட க்ளோஸ் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டே இருக்கும். உங்கள் க்ளோஸாக வந்த உடனே அந்த பிஹேவியரை மார்க் பண்ணி ட்ரீட் கொடுங்க. ஸோ அதை நான் இப்போ வீடியோவாக உங்களுக்கு நான் காட்டுறேன். லெட்ஸ் கோ. ஸோ நம்மகிட்ட இப்போ ஒரு பப்பி இருக்குது, லேப்ரடோர் பப்பி. லேப் பப்பியோட நேம் வந்து சாக்கோ. ஸோ இந்த டாக்கோட ஃபஸ்ட் ட்ரைனிங் செஷன் இதுதான். சரி, பப்பி எங்கேஜ்மெண்ட் எப்படி பண்ணுறேன்றதை இந்த வீடியோவில் பார்ப்போம். சி, ஐ ஹவ் ட்ரீட்ஸ் இன் மை ஹேண்ட். ஐ அம் கோன் டு கிவ் அ ட்ரீட் ஃபார் திஸ் டாக். ஸோ ட்ரீட் கொடுத்துட்டே இருக்கும்போது ஐம் ஜஸ்ட் கோயிங் டு மூவ். யெஸ், யா, குட் பாய், குட் பாய, குட் பாய, குட் பாய, குட் பாய, குட் பாய, குட் பாய, குட் பாய. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, நான் எந்த பக்கம் மூவ் பண்ணாலும் அந்த டாக் வந்து அந்த ட்ரீட்டை வாங்குறதுக்காக என்கிட்ட வந்துகிட்டே இருக்கு. ஸோ இதுதான் பப்பி எங்கேஜ்மெண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ பாருங்கள், இப்போ நான் பேசிகிட்டு இருக்கும்போது கூட டாக் திரும்ப என்கிட்ட வந்து என்கிட்ட எங்கேஜாக இருக்க ஆசைப்படுது. ஸோ மீன் என்கிட்ட எங்கேஜாக இருக்கிறதுனால அதுக்கு வேண்டிய ட்ரீட்ஸ் கிடச்சிக்கிட்டே இருக்கு. ஸோ யாரெல்லாம் டாக் ட்ரெயின் பண்ணணும் ஆசைப்படுறீங்களோ, ஃபஸ்ட் விஷயம் நீங்கள் பண்ண வேண்டியது இந்த பப்பி எங்கேஜ்மெண்ட். இந்த பப்பி எங்கேஜ்மெண்ட் நீங்கள் பக்காவாக சூப்பராக ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா ரெஸ்ட் ஆஃப் த ட்ரைனிங்ஸ் வந்து ஈஸியாகவே பண்ணிடலாம்.